Please subscribe Sadhguru Sai Creations. பித்தம்னா என்ன? நம்ம உடலில் இதனுடைய முக்கியத்துவம் என்ன? பித்தம் இல்லைன்னா நம்ம உடலில் என்ன நடக்கும்? இல்லை அதிகமானால் குறைந்தால் என்னென்ன நடக்கும்? ஸோ ஒரு தலைவலி இருக்குது. இந்த தலைவலி எப்போ சரியாகும்னா நான் வந்து நல்லா சூடாக தண்ணி குடிச்சு பார்ப்பேன், டேப்லெட் கூட போட்டு பார்ப்பேன், தைலம் அப்ளை பண்ணுவேன், அப்பயுமே சரியாகாது. இப்போ அந்த பித்தம் நம்ம பாடியில் என்ன ரோல் தான் ப்ளே பண்ணுது? அது எதுக்கு தான் இருக்குது? இந்த மாதிரி நமக்கு தொந்தரவு தரதுக்கு மட்டும்தான் பித்தம் இருக்கா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். இந்த கால் பிளாடரே இல்லைன்னும் போது நம்ம உடலில் செக்ரேட் ஆகிற மொத்த பித்தமும் பைல் ஜூஸ் மொத்தமும் நம்மளுடைய டைஜஷன் ட்ராக்ல வந்து விழும்பொழுது அடிக்கடி லூஸ் மோஷன் வர்றது, சில நேரம் கான்ஸ்டிபேஷன் வருது, திடீர்னு தலசுத்தல் ஏற்படுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். பித்தப்பையே நம்ம அகற்றாமல் பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்களை ரொம்ப ஈஸியாக சித்த மருத்துவத்தின் மூலமும் உணவு முறை மூலமும் நம்ம அகற்றலாம். ஆமம் ஏற்பட்டு ஒரு மந்த நிலை ஏற்பட்டு சரியாமை ஏற்படாமல் அது வயிற்றுலேயே நம்ம சாப்பிட்ட உணவு தேங்கி தேங்கி என்ன ஆகுதுன்னா ஒரு சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். பித்தம்னா என்ன? நம்ம உடலில் இதனுடைய முக்கியத்துவம் என்ன? பித்தம் இல்லைன்னா நம்ம உடலில் என்ன நடக்கும்? இல்லை அதிகமானால் குறைந்தால் என்னென்ன நடக்கும்? ஸோ நிறைய பேர் வந்து பேஷண்ட்ஸ் என்கிட்ட சொல்லுவாங்க, மேம் என் உடம்பு பித்த உடம்புன்னு நினைக்கிறேன், எப்படிம்மா சொல்கிறீங்க? இல்லைம்மா, காலைல எழுந்திரிச்சோன்னே வாய் கசக்குது, திடீர்னு வாந்தி வருது, எப்படியும் மாதத்துக்கு ரெண்டு முறையாவது இது எனக்கு நடந்துருது, ஏதாவது சாப்பாடு சாப்பிட்ட உடனே வயிறு உபசமாகுது, பிரட்டிக்கிட்டே இருக்குது, உடனே தலைவலி. அந்த தலைவலி பார்த்தோம்னா ஒன்று ரைட் சைடு இல்லை லெஃப்ட் சைடு கரெக்டாக சொல்லுவாங்க. ஸோ ஒரு தலைவலி இருக்குது. இந்த தலைவலி எப்போ சரியாகும்னா நான் வந்து நல்லா சூடாக தண்ணி குடிச்சு பார்ப்பேன், டேப்லெட் கூட போட்டு பார்ப்பேன், தைலம் அப்ளை பண்ணுவேன், அப்பயுமே சரியாகாது. உடனே வாந்தி எடுத்தால் மட்டும்தாங்க இந்த தலைவலி சரியாகும். அந்த வாந்தி பார்த்தோன்னா மஞ்சள் மஞ்சளாக வருது. ஸோ இது எனக்கு பித்தம் தானே, பித்தம்னால தானே இது ஏற்படுது அப்படின்ட்டு. ஸோ இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம்னா ஓரளவுக்கு இந்த மாதிரி இந்த வாதம்னா என்ன, பித்தம்னா என்ன, கபம்னா என்ன, நம்ம உடல் அது என்னென்ன பண்ணுதுன்னு எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போது இந்த பித்தம் அப்படின்னு சொல்லும்பொழுது மூன்று உயிர் தாதுக்கள்னு நம்ம சொல்கிறோம், வாதம், பித்தம், கபம். இந்த பித்தம் நம்ம உடலில் என்ன பண்ணுது? பொதுவாக வாதம் அப்படின்னா, வாதம்னா நமக்கு தெரியும், வயிற்றில் வந்து காற்று சேர்ந்துருக்கு, இல்லை மூட்டுக்களில் வந்து அதிகமான வலியை உண்டாக்கக்கூடியதுன்னு. இப்போ அந்த பித்தம் நம்ம பாடியில் என்ன ரோல் தான் ப்ளே பண்ணுது? அது எதுக்கு தான் இருக்குது? இந்த மாதிரி நமக்கு தொந்தரவு தரதுக்கு மட்டும்தான் பித்தம் இருக்கா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். இது பித்தம்னு சொல்லும்பொழுது உடல் உஷ்ணத்தோடு நம்ம ஒப்பிடலாம், அழல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பித்தம் அதிகரிக்க என்னது பித்தம்னா என்னன்னா, நம்ம லிவரில் செக்ரீட் ஆகக்கூடிய என்சைம்ஸ் எல்லாமே சேர்ந்தது தான் பித்த நீர்னு சொல்கிறோம். இந்த பித்த நீர் தான் நம்ம உடலில் எல்லா விதமான பணிகள் நடைபெறுவதற்கும் காரணமாக இருக்குது, டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். இந்த பித்த நீர் நம்ம உணவோடு சேர்ந்து கலக்கும் பொழுது தான் ஈஸியாக அந்த மெட்டபாலிசம் நடந்து குடல் பகுதியில் அந்த உணவு ஈஸியாக அப்சார்ப்ஷன் நடப்பதற்கு ஏதுவாக இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு வந்து பித்தப்பையில் கற்கள் இருந்துச்சு, நான் வந்து கால் பிளாடர் ரிமூவ் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. இந்த பித்தப்பையை அகற்றிய பிறகு வாழ்நாள் முழுவதுமே நிறைய தொந்தரவுகள் வந்து ஏற்படுதுன்னு சொல்லலாம். தொந்தரவுகள்னு சொல்லும்போது இந்த கால் பிளாடர் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பித்த நீர் டைரெக்டாக நம்மளுடைய சிறுகுடல் பகுதியில் செர்டியோடினல் ஏரியாவில் சேர்ந்து அப்போது டைஜஷன் பகுதி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கேடடையுதுன்னு சொல்லலாம். இந்த கால் பிளாடர் இருக்கும்பொழுது பித்த நீர் அதில் சேமிக்கப்பட்டு தேவையான போது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகும். ஆனால் இந்த கால் பிளாடரே இல்லைன்னும் போது நம்ம உடலில் செக்ரேட் ஆகிற மொத்த பித்தமும் பைல் ஜூஸ் மொத்தமும் நம்மளுடைய டைஜஷன் ட்ராக்ல வந்து விழும்பொழுது அடிக்கடி லூஸ் மோஷன் வர்றது, சில நேரம் கான்ஸ்டிபேஷன் வருது, திடீர்னு தலசுத்தல் ஏற்படுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். நம்மளுக்கு சிறுநீர் பாதை தொற்றும் அடிக்கடி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போது பித்தப்பையை நம்ம அகற்றாமல் பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்களை ரொம்ப ஈஸியாக சித்த மருத்துவத்தின் மூலமும் உணவு முறை மூலமும் நம்ம அகற்றலாம். இப்போ பித்தம் இந்த மாதிரி அதிகரிக்க அதிகரிக்க தான் நம்ம உடலில் நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. இப்போ பித்தம் அதிகரிச்சிச்சுன்னா எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா,
பித்தம் இதயத்திலும் செயல்படுது, அதுக்கப்புறம் டைஜஷன் ட்ராக்லேயும் நமக்கு செயல்படுது, உடல் முழுவதும் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டத்திலும் செயல்படுதுன்னு சொல்லலாம். அப்போது இதயத்தில் செயல்படுதுன்னா பித்தம் அதிகமாகும் பொழுது இதய துடிப்பு அதிகமாகிறத நம்ம பார்க்கலாம். சிலர் வந்து மூச்சு சூடாக வருது, திடீர்னு என்னன்னே தெரில, ஆன்சைட்டி ஃபியர் ஆகுது, படபடப்பு வருது, காரணமே இல்லாமல் எனக்கு வந்து ஒரு பய உணர்வு வருதுன்னு சொல்லுவாங்க. அப்போது பித்தம் நம்ம உடல் அதிகரிக்கும் போது இந்த மாதிரியான சிம்டம்ஸ் ஏற்படுது. இரத்த ஓட்டத்தில் என்ன பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு பார்த்தோம்னா நல்லாவே நம்ம தெரியும், நிறைய பேர் வந்து பிளட் தின்னர்லாம் எடுத்துகிட்ருப்போம். பிளட் தின்னர் எடுக்கிறதுக்கான ரீசன் என்னென்னா நம்ம உடலில் நிறைய டாக்ஸின்ஸ் சேருது, அதே மாதிரி பித்த நீரும் தேவையில்லாமல் அதிகமாக இருக்கக்கூடிய பித்த நீரும் இரத்த ஓட்டத்தில் சேரும்போது நமக்கு இந்த மாதிரி ரத்தத்தில் அதிகமான ஒரு டாக்ஸின்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு நிலையை உண்டாக்கும். அதே மாதிரி பிளட் ப்ரெஷரை அதிகமாக்குவதற்கும் இந்த பித்தம் காரணம்னு சொல்லலாம். ஸோ அதிகமான பித்தம் ஏற்படும் போது நமக்கு பிளட் ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகிறதையும் பார்க்குறோம், அதே சமயம் இதய ஓட்டத்திலும் அதிகமாகுது. அதற்கு அடுத்தது நம்ம டைஜஷன்லேயும் பித்தம் சேர்ந்துச்சுன்னா திடீர்னு ஒரு லூஸ் மோஷன் ஏற்படுறது, இல்லை காய்ச்சல் ஆமம் அப்படின்னு சொல்லுவோம். ஆமம்னா வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அந்த செரிமான தன்மையை சொல்லுவோம். ஆமம் ஏற்பட்டு ஒரு மந்த நிலை ஏற்பட்டு செரியாமை ஏற்படாமல் அது வயிற்றுலேயே நம்ம சாப்பிட்ட உணவு தேங்கி தேங்கி என்ன ஆகுதுன்னா ஒரு ஃபீவர் வந்து உருவாகுது. அதாவது அந்த சுரம் சொல்லும்போது செரியாமை சுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இடையில நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆல்ரெடி வயிற்றில் வந்து சரியாமல் அந்த உணவு இருந்துக்கிட்டே இருக்கும், போராடிக்கிட்டே இருக்கும்பொழுது திரும்ப நம்ம வந்து ஃபுட்டு சாப்பிடுவோம், இல்லை இரவு நேரத்தில் முழிச்சிட்டு இருப்போம். இந்த மாதிரி செயல்கள் செய்யும்பொழுது இன்னும் ஆமம் அதிகரித்து நம்ம பாடியில் டைஜஷன் சீக்கிரம் நடக்காமல் திரும்ப திரும்ப அந்த உணவு வயிற்றுக்குள்ளே இருந்து புளிச்சு ஒரு ஃபீவர் ஒரு காய்ச்சலை வந்து உண்டாக்கி பித்தம் அதிகமாக்குதுன்னு சொல்லலாம். அந்த நேரத்தில் தான் நம்ம சரியாமல் இருக்கும் பொழுது தான் ஏதாவது உணவு சாப்பிடும்பொழுது உடனே நம்ம உடல் அதை வந்து வெளியேற்றணும் அப்படின்னா ஒன்று அதிகமாக லூஸ் மோஷன் கொடுக்கும், இல்லை இம்மிடியேட்டாக வெளியேற்றுறதுக்கு வாந்தி வந்து வந்து அதுக்கப்புறம் நம்ம பித்தத்தை வந்து பேலன்ஸ் பண்ணும். இதனால தான் சிலருக்கு வந்து அந்த பித்தம் அதிகமாகும் பொழுது ஏதாவது உணவு எடுத்தால் உடனே தலைவலிச்சு வாந்தி வருது, வாந்தி வந்தோடனே எனக்கு சரியாகுதுன்னு சொல்கிறதுக்கான ரீசன் இதுதான். அப்போ பித்தத்தை சமநிலையில் வைக்க வேண்டும், உடல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும், ஒவ்வொரு பாகமும் நமக்கு சரியான முறையில் செயல்படணும், செக்ரெட் ஆகக்கூடிய அந்த பித்த நீர் சரியான முறையில் நம்ம உடல் வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னா பித்தம் சமநிலையில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த பித்தத்தை சமநிலையில் வைத்துக்கொள்வதற்கு சில உணவு முறைகள் இருக்குது. அதே மாதிரி இந்த பித்தத்தை சமநிலையில் வைத்துக்கொள்வதற்கு எண்ணெய் குளியல்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த பித்தத்தை சமநிலைப்படுத்த நல்லெண்ணெய் குளியல் போதுமானது. இந்த பித்தத்தை மேலும் சமநிலைப்படுத்தணும்னா இந்த நல்லெண்ணெயோடு நம்ம கொஞ்சமாக இழுப்ப எண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லெண்ணெய் கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்பூன் எடுத்துக்கிறோம்னா ஒரு பாதி அளவுக்கு இழுப்ப எண்ணெயை கலந்து தலையில் நல்லா அப்ளை பண்ணலாம். ஸோ இழுப்ப எண்ணெயும் பித்தத்தை குறைக்கும், இது வந்து நம்ம சமையலுக்கு கூட பயன்படுத்தலாம். ஸோ இழுப்ப மரத்தில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது, அதிலிருந்து நிறைய சர்க்கரை இழுப்ப சர்க்கரை கூட செய்வாங்க, இழுப்பை பின்னாக்கியும் நம்ம மருந்தாக ஒற்றடம் கொடுக்கறதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம். பொதுவாகவே பித்தத்தை குறைப்பதற்கு இழுப்ப எண்ணெயை நல்லெண்ணெயோடு சேர்த்து நம்ம தலையில் நல்ல ஆயில் மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு வாரத்துக்கு ஒரு 2 ஆயில் மசாஜ் பண்ணிகிட்டே வந்தோம்னா நல்லா பித்தம் வந்து தனியாக ஆரம்பிக்கும். இதற்கு அடுத்தது பார்த்தோம்னா பொதுவாகவே எல்லாருமே சொல்கிறது என்னென்னா பித்தம் உனக்கு தலைக்கு ஏறிடுச்சா அப்போ எலுமிச்சை மண்ணை தேய்ச்சி நல்லா குளிங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ லெமன் வாரத்துக்கு ஒரு 2-3 ஜூஸ் மாதிரி குடிக்கலாம். இல்லை அடுத்துக்கு அடுத்தது பார்த்தோம்னா இந்த லெமன் நல்லா தோலோடையே நல்லா நாளாக கட் பண்ணிவிட்டு தண்ணீரில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வரலாம். பித்தம் அதிகரிக்க என்ன ஆகும்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸில் நிறைய கழிவுகள் வந்து சேர ஆரம்பிக்கும், அது பிளேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே இதயத்திற்கு போகக்கூடிய நம்ம இரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது. இப்போது அதெல்லாமே கரையணும்னா நம்ம எலுமிச்சையை பயன்படுத்தலாம். நான் சொன்ன மாதிரி எலுமிச்சையை தண்ணீரில் போட்டு தோலோடு போட்டு நல்லா கொதிக்க வச்சு இளம் சூட்டில் இருக்கும்போது கொஞ்சம் தேன் கலந்து தினமும் காலையில் தினமும் இல்லைனாலும் வாரத்திற்கு ஒரு 2 அல்லது 3 நாட்கள் நம்ம தொடர்ந்து குடித்தோம்னா அதிகமாக இருக்கக்கூடிய பித்தம் சமநிலைக்கு வருதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தோம்னா வில்வாதி லேகியம் இருக்குது. இந்த லேகியம் பயன்படுத்தும்போது வில்வத்துக்கு பித்த சமணி அப்படின்னு இன்னொரு பெயருமே இருக்குது. இந்த வில்வாதி லேகியம் ஒரு 5 கிராம் அளவுக்கு தினமுமே சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நாளடைவில் ரொம்ப நாளாக நம்மளை பாடாய்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய பித்தம் குறைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும். இது பித்தமே அதிகமாகச்சுன்னா நமக்கு என்ன ஆகுனா உடலில் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அப்போது என்னென்ன சிம்டம்ஸ் ஏற்படுதுன்னா நரை முடி ஏற்படுறது, அதிகமான முடி உதிர்தல், தோலில் வந்து ஒரு வறட்சி தன்மை ஏற்படுது, நாவில் வந்து ஒரு கசப்பு சுவை ஏற்படுறது, இது எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் உடலில் வறட்சின்னு சொல்லும்போது
உள்ளங்கை உள்ளங்கால ஒரு ட்ரைனஸ் ஏற்படும். அதுக்கப்புறம் கால் பாதங்களில் அதிகமான வெடிப்புகள் ஏற்படுறது. இது எல்லாமே நமக்கு பித்தம் அதிகரிக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் தான். இதை சமநிலைப்படுத்துவதற்கு நான் சின்ன வழிமுறைகள் சொன்னேன். அதே மாதிரி நெல்லிக்காய் ரொம்ப ரொம்ப சிறந்தது. கொத்தமல்லி இலைகள் இதையுமே நம்ம சேர்த்துக்கலாம். நெல்லிக்காயும் ஜூஸ் மாதிரி குடிக்கலாம். அதே மாதிரி கொத்தமல்லி இலைகள் இருக்கு இல்லையா, இதையுமே ஜூஸ் மாதிரி குடிக்கலாம். இந்த கொத்தமல்லி இலைகளோட கொஞ்சம் எலுமிச்சை சாறு சீரகம் பொடி போட்டு நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா அதிகமாக இருக்கக்கூடிய பித்தம் சமநிலைக்கு வரும். இந்த பித்தம் அதிகமாக இருக்குன்னா நாடியில் பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக தெரியும். என்னம்மா உங்களுக்கு டைஜஷன் சரியாக ஆகலையா, ஆமான்னு சொல்லுவாங்க. ஸோ பித்தம் அதிகரித்து இருக்கும்போது பிளட் ப்ரெஷர் அதிகமாகும். நான் சொன்ன மாதிரி ட்ரைனஸ் ஏற்படும், கண்களில் ஒரு எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போவுமே நம்ம வந்து ஒரு டென்ஷனாக இருக்கிற மாதிரியே ஒரு உணர்வு இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அதிகமாக கோபப்படுற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும். இது எல்லாமே உடலில் பித்தம் அதிகரிக்கிறதுனால ஏற்படக்கூடியது தான். இது வந்து பித்தம் வந்து பார்த்தோம்னா நம்ம உடல் வாழ்நாள் முழுவதுமே ரொம்ப 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 முக்கியம். சித்தர்கள் வந்து நாடி பார்க்கும்போது அழகாக சொல்லியிருப்பாங்க, பித்தம் அடங்கினில் பேசாதே போய்விடு அப்படின்னு. அதாவது பித்த நாடியே தெரியலன்னா அந்த உயிர் போகக்கூடிய நிலைமையில் இருக்குது, அதனால் நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு. அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு நாடி தான் பித்த நாடி நம்ம உடலில். இதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா அழகாக நம்ம உடலில் எந்த நோய்களும் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழலாம். மூன்று நாடிகளும் அதிகமானாலும் குறைந்தாலும் நோய் ஏற்படும் தான். அதில் பித்தம் அதிகமானால் நம்ம செய்யக்கூடிய சில வாழ்வியல் மாற்றங்கள், தெரியாமல் செய்யக்கூடிய தவறுகளால் பித்தம் அதிகரிக்குது. அதை சமநிலைப்படுத்துவதற்கு சில வழிமுறைகளும் மருந்துகளும் இந்த பதிவில் பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.